பேப்பர் டிவி நியூஸ் எதுவும் பார்த்தோம்னா நமக்கே பயமா இருக்கு. ஆமா ஆமா, திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல நல்லா இருந்தான், 18 வயசு பையன் இறந்து போயிட்டான், 20 வயசு பையன் இறந்து போயிட்டாங்கிறாங்க. 35 வயசுல இருக்கிறவனுக்கு கேன்சர் வந்துச்சு, எந்த பழக்கமும் கிடையாது, சேற்று குடிக்க மாட்டான், தண்ணி குடிக்க மாட்டாங்கிறாங்க, கேன்சர் வந்துருக்கு. ஜெய் நீர்ல எலுமிச்சம்பழ சாறை ஊத்தி நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா மலக்குடல்ல வழிய எல்லா கழிவுகளையும், உடம்புல ராஜ உறுப்புல இருக்கிற அத்தனை கழிவுகளையும் வெளியேற்றும். 1 ரூபாய் செலவு இல்லாம உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வர இருக்கிற அனைத்து கழிவுகளையும் வெளியேற்றக்கூடிய ஒரு அற்புதமான மாபெரும் பதிவை எளிமையா பாமர மக்களும் படிக்காதவர்களும் புரிந்த கொள்ள வண்ணமா ஐயா ரொம்ப எளிமையா விளக்கியிருக்காரு. இயற்கை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். வணக்க நண்பர்களே, இயற்கை மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் அன்பு சோரனின் நன்றியும் வாழ்த்துதலும். என்னுடைய கையில் பார்த்தீங்கன்னாக்க சோற்று கற்றாழை என்று சொல்லப்படக்கூடிய குமரி கற்றாழை ஐயா கொடுத்துருக்காரு. ஐயா மதிப்புக்குரிய ஐயா பேரை வந்து நம்ம நிறையா சொல்ல வேண்டியதில்லை, ஏன்னா அவ்வளோ பிரபலமாயிட்டாரு. நிறைய வீடியோக்கள் பேசியிருக்காரு, நிறைய மக்களுக்கள் பணி செஞ்சுட்டு வந்திருக்காரு. மதிப்புக்குரிய அண்ணாமலை ஐயா, மதிப்புக்குரிய ஐயா கூட இருக்காரு. ஐயா இன்றைக்கி சோத்து கத்தலில் என்ன மருத்துவ குறிப்பு சொல்ல போகிறார் அப்படின்றத பார்ப்போம். இவர் நவபாசனங்களில் மட்டும் இல்லை, ஆயிரக்கணக்கான மூலிகைகளை இனம் கண்டு அதனுடைய மருத்துவ குறிப்புகளை மக்களுக்கு எளிமையான முறையில் விளக்கி கொண்டு வருகிறார். மதிப்புக்குரிய அண்ணாமலை ஆனந்த் ஐயா, சித்தர் ஐயா கிட்ட நம்ம வந்திருக்கோம். அவர்கிட்ட நம்ம இதில் வேற என்னென்ன மருத்துவ குறிப்புகள் இருக்குன்னு கேட்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. உங்களுடைய சிரிப்பும் அந்த நல்ல குணமும் மக்களை இன்னும் நல்லா வச்சுக்க ஐயா. ஐயா இந்த சோற்று கட்டளை என்னுடைய கையில் கொடுத்துருக்கீங்க, இதில் என்ன மருத்துவ குறிப்புகள் மக்களுக்கு சொல்ல போறீங்க, எனக்கு என்ன மருத்துவ குறிப்பு சொல்ல போறீங்க? ஐயா இந்த சோத்து கத்தாழை வந்து எல்லாரும் சோத்து கத்தாழை பற்றி நிறைய சொல்லியிருப்பாங்க. ஆமாம், இன்னைக்கு வந்து நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம். அந்த காலத்தில் சித்தர்கள் சொன்னது வந்து 6 மாதத்துக்கு ஒருக்க பேதி கண்டிப்பாக சாப்பிடணும், சாப்பிடணும். ஆமாம் ஆமாம், இந்த 6 மாதத்துக்கு ஒருக்க பேதி சாப்பிடணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பேதி மருந்து நிறைய இருக்குது. ஆமாம், எக்கச்சக்கமாக. ஆமாம், இந்த இதுதான் இல்லை, பேதி வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. அதில் வந்து மேஜராக நமக்கு நேர்வாளத்தில் பேதி தான் நிறையா பேர் கொடுப்பாங்க. ஆமாம், அந்த நேர்வாளங்கிற முத்தை வந்து பெர்ஃபெக்டாக சுத்தி பண்ணணும், அதை வந்து எருமச்சாணியில் வேக வைக்கணும், ரெண்டாக பிச்சை எடுக்கணும், திரும்ப பாலில் வேக வைக்கணும், திரும்ப பச்சரிசியில் வேக வைக்கணும், திரும்ப எடுத்து நெய்யில் பொறிக்கணும். அந்த பேதி தான் எல்லாரும் கொடுப்பாங்க. இது வந்து மலக்குடலை மட்டும் சுத்தி பண்ணும். அந்த நேர்வாளம்ங்கிறதுல கொடுக்குற பேதி பூராமே மலக்குடலை சுத்தி பண்ணும். இப்போ இதில் ஒரு அற்புதமான பேதி இப்போ நான் சொல்கிறேன், நான் சொல்லலை. கோரக்கர் நமநாச திறவுகோல் அப்படிங்கிற புக்கில் கோரக்கர் சொன்ன பேதி பேதி. ஆமாம், இந்த பேதி அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா கல்ப பேதி அப்படின்பார். ஓ, கல்ப பேதி. கல்ப பேதி. ஓ, உடம்புல இருக்கிற ராஜ உறுப்புகளில் இருக்கிற கழிவுகளையும் மலக்குடலில் இருக்கிற கழிவுகளையும் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி உடம்பை வந்து ரொம்ப ஆரோக்கியமாக வைக்கும். ஓ ஹோ ஹோ ஹோ, இது வந்து பெருசாக ஒன்றும் கஷ்டம்லாம் பட வேண்டாம். இந்த மடல் வந்து ஒரு 2 மடல் பெரியவங்களுக்கு அப்படின்னா தோலை கம்ப்ளீட்டாக சீவிட வேண்டும். சீவிட்டு உள்ளே இருக்க ஜெல்லை மட்டும் எடுத்து 7 தடவை தண்ணியில் கழுவி கழுவி தண்ணியை பூரா வடிச்சிடணும். தண்ணியை வடிச்சிட்டு அந்த உள்ளே இருக்கிற ஜெல்லு பார்த்தீங்கன்னா முதல்ல நீங்கள் கையில் எடுக்கும்போது வலுவலுன்னு இருக்கும். ஆமாம், 7 தடவை கழுவுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஸ் கட்டியை கையில் தொட்டால் எப்படி சொர சொரன்னு இருக்குமே அந்த மாதிரி இருக்கும். ஐஸ் பாரை தொட்டால் எப்படி என்ன சொரசுரப்பு இருக்கோ அந்த சொரசுரப்பு இருக்கும். சரிங்க, அதில் வந்து 1 ஸ்பூன் கடுக்காய் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணி 10 நிமிஷம் வச்சிங்கன்னா மொத்தத்தில் அது தண்ணி ஆயிரும். உடனே தண்ணி வேணுன்னா மிக்ஸியில் அடிச்சிங்கன்னா தண்ணி ஆயிரும். வெறும் ஜெல்லு அடிச்சிங்கன்னா குள குளம் தான் இருக்குமே தண்ணி ஆகாது. ஆகாது. இது வந்து சோத்து கத்தாழை ஜெய்நீர், ஜெய்நீர். அந்த ஜெய்நீர் 200 மில்லி, அதுல 20 சொட்டு எலுமிச்சம்பழ சாறு. சாறு, இந்த சாறை ஊத்தி காலையில நீங்க வெறும் வயிற்றுல 6 மணிக்கு சாப்பிட்டீங்க அப்படின்னா 10 மணிக்குள்ள 7-8 தடவை பேதியாகும். இந்த பேதி ஆகுறது என்ன செய்யும்னா உங்க உடம்புல உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற எல்லா விஷச்சத்து டாக்ஸினை பூரா எடுத்துரும். ஓ சூப்பர் சூப்பர், அருமைங்க அருமை.
இந்த டாக்ஸின் பூரா நமக்கு உடம்புல வெளியேறதுனால உடம்பு வந்து நீங்கள் அந்த பேதி சாப்பிட்டு ஒரு வாரத்திலேயே உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறத உங்களால் உணர முடியும். ஆமாம், நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு ஒழுங்காக ஜீரணமாகும். ஓ, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு இருக்கிற சத்து வந்து உடம்புல போய் சேரும். இந்த கல்ப பேதியில் வந்து இது வந்து 2 மாதத்துக்கு ஒருக்க எல்லாரும் சாப்பிட்றது. இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஆமாம், நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்கிற பூச்சி மருந்து, நம்ம சாப்பிட்ற அரிசியில் உள்ள ரசாயன உரங்கள், இதில் இருக்கிற விஷச்சத்து உரம் நம்ம உடம்புல ஏறாமல் இந்த பேதி சாப்பிட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக உடம்பை வந்து எப்பயுமே ஆரோக்கியமாக வச்சுருக்கோம். உடம்புல எந்த விஷச்சத்தும் சேராது. உடம்புல விஷச்சத்தே சேராது. இது நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 40 வயசுக்கு மேலே பேப்பரு டிவி நியூஸ் எதுவும் பார்த்தோம்னா நமக்கே பயமாக இருக்குது. ஆமாம், திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல நல்லா இருந்தான், 18 வயசு பையன் இறந்து போயிட்டான், 20 வயசு பையன் இறந்து போயிட்டாங்கிறாங்க. 35 வயசுல இருக்கிறவனுக்கு கேன்சர் வந்துச்சு, எந்த பழக்கமும் கிடையாது, சேற்று குடிக்க மாட்டான், தண்ணி குடிக்க மாட்டாங்கிறாங்க, கேன்சர் வந்துருது, ஹார்ட் அட்டாக் வந்துருது, கிட்னி ஃபெயிலியர் வந்துருது. இந்த மாதிரி எந்த நோயும் வராம இருக்கணும் அப்படின்னா இந்த சோத்துக்காத்தலையிலேருந்து எடுக்கிற ஜெய் நீர்ல எலுமிச்சம்பழ சாறை ஊத்தி நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா மலக்குடல்ல வழிய எல்லா கழிவுகளையும் உடம்புல ராஜ உறுப்புல இருக்கிற அத்தனை கழிவுகளையும் வெளியேற்றும். இது எங்கேயும் நீங்க தேடி போக வேண்டாம். ஒரு செடியை வாங்கி வீட்டுல வச்சீங்கன்னா 2 மாசத்துக்கு ஒருக்க இதுலயே ஒவ்வொரு மடல அறுத்துக்கலாம். எங்கேயும் போக வேண்டியதில்லை, எங்கேயும் போக வேண்டாம். ஒரு தொட்டில வீட்டுல வச்சே வளர்த்துக்கலாம். நன்றிங்க ஐயா, ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு விஷயம் சொல்லிருக்கீங்க. நேர்களே, 1 ரூபாய் செலவு இல்லாம உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வர இருக்கிற அனைத்து கழிவுகளையும் வெளியேற்றக்கூடிய ஒரு அற்புதமான மாபெரும் பதிவை எளிமையா பாமர மக்களும் படிக்காதவர்களும் புரிந்த கொள்ள வண்ணமா ஐயா ரொம்ப எளிமையா விளக்கியிருக்காரு. இதுக்கு மேல எளிமையை யாராலும் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இது ரொம்ப அருமையான ஒரு ஜெயநீர் எடுக்கிறது சொல்லி தந்திருக்காரு. இதை எடுக்கிறீங்க, ஐயா சொன்ன மாதிரி இந்த சோத்துக்கத்தரை எடுக்கிறீங்க, ஒரு மடலை 2 மடல் எடுக்கிறீங்க, அதை தோல் சீட்டு உள்ள இருக்கிற ஜெல் எடுக்கிறீங்க, ஒரு 7-8 முறை நல்லா தண்ணியில் கலவுறீங்க, கழுவுனீங்கன்னா சொரசொரப்பாக இருக்குமா ஐஸ் கட்டி மாதிரி, அதை எடுத்து ஒரு தட்டில் போடுறீங்க, ஒரு பாதத்தில் போட்டு கடுக்காய் பொடியை எடுத்து போட்டு கலக்கி வைக்கிறீங்க. கலக்கி வச்சிங்கன்னா தன்னால் தண்ணியாக மாறிடும் அது. இல்லைனாக்கா நல்லா கையில் பிசங்கன்னா தண்ணியாக மாறும், இல்லை மிக்சி போட்டு அரைச்சிங்கன்னா தண்ணியாக மாறிடும். அந்த தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சு காலையில் வெறும் வைத்து குடிக்கணும் இல்லைங்கய்யா. 20 சொட்டு எலுமிச்சம்பழ சாறு விடணும், விட்டு 200 ml குடிக்கணும். 200 ml குடிக்கணும். சின்ன குழந்தைங்கன்னா 50 ml கொடுத்தா எல்லாருக்கும் கொடுக்கலாம். 5 வயசு மேலேருந்து 70 வயசு ஆள் வரைக்கும் சாப்பிடலாம். சாப்பிட்டு ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்தில் மலம் போக ஆரம்பிக்கும். ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான், உடலில் இருக்கிற எல்லா கழிவுகளும் வெளியேறும். ராஜ உறுப்பினர்களை டாக்ஸின்கள் எல்லாம் வெளியேறும், நச்சு கழிவுகள் எல்லாம் வெளியேறி உடல் ஆரோக்கியமாக இருக்கின்றாரு. இவ்வளோ பெரிய விஷயத்தை பாருங்கள், எளிமையாக சொல்லிட்டார் பாருங்கள். கண்டிப்பாக கடைப்பிடிங்க, நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க. நிறைய விஷயங்கள் ஐயா கிட்ட பொக்கிசமாக இருக்குது, நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுவரையே நம்முடைய சேனலோட இழந்துருங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை அனைவரும் சந்திக்கும் வரை உங்களுக்கு இருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சவுனாரிதாஸ். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா.